பாண்டிய நாட்டிலிருந்து வந்த இலங்கை படை சோழ நாட்டில் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியது சோழ பேரரசுக்கு பெரும் அவமானத்தை தந்தது. இலங்கை படை தளபதி லங்காபுரன் தலைமையில் இலங்கை படைகள் சோழ நாட்டில் உள்ளே புகுந்து பலரை கொன்று கண்ணில் பட்ட ஊர்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கியது. இதனால் பெரும் கோபம் அடைந்த சோழ மன்னர் ராஜாதிராஜ சோழன் தனது படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இலங்கை படையின் மேல் போர் தொடுக்க ஆணையிட்டான். பாண்டிய நாட்டில் நடந்த உள்நாட்டு போர் இன்று சோழ நாட்டின் உள்ளே நுழைந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராஜாதிராஜ சோழனின் கவனத்தை ஈர்த்தது. இலங்கை படையை எதிர்க்க சோழ படை தளபதியாக பெருமன் நம்பி தேர்வு செய்யப்பட்டார். சோழ மன்னர் ராஜாதிராஜ சோழன் தன் படை தளபதி பெருமன் நம்பியிடம் இலங்கை படை தளபதி லங்காபுரனையும் சோழ நாட்டின் உள்ளே நுழைந்த அனைத்து படை தளபதிகளையும் கொல்லும்படி ஆணையிட்டார். சோழ படை தளபதியான பெருமன் நம்பி தலைமையில் படைகள் சோழ தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து இலங்கை படையை நோக்கி சென்றது. சோழர்களின் படைகள் தங்களை நோக்கி வருவதை அறிந்த இலங்கை படை சோழ நாட்டில் இருந்து மீண்டும் பாண்டிய நாட்டிற்கு சென்றது. ஆனால் சோழர்களின் படை இலங்கை படையை துரத்தி மதுரை வரை சென்றது. அன்றைய 1171 ஆண்டில் சோழர்கள் மற்றும் இலங்கை படைகளுக்கு இடையே பயங்கரமான சண்டைகள் நடந்தன. இறுதியாக சோழர்களின் படைகள் இந்த போரில் வெற்றி அடைந்தன. இலங்கை படை தளபதியான லங்காபுரன் மற்றும் மற்ற இலங்கை தளபதிகளின் தலைகள் சோழ படையால் வெட்டப்பட்டு அவர்களின் தலைகள் மதுரை கோட்டை சுவர்களில் தொங்கவிடப்பட்டன. லங்காபுரன் படை தோல்வி அடைந்ததை அறிந்த வீரபாண்டியன் பாண்டிய அரச பதவியை விட்டு தலைமறைவாக ஓடி மறைந்து கொண்டான். சோழர்களின் படை மீண்டும் குலசேகர பாண்டியனை சோழ அரசின் பாதுகாப்பின் கீழ் பாண்டிய அரசனாக முடிசூட்டியது. மதுரையில் சோழர்களிடம் தோல்வி அடைந்து பெரும் படையை இழந்தாலும் சிறிய அளவிலான இலங்கை படையினர் ஆங்காங்கு சிதறி வாழ்ந்தனர். தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதி இலங்கை படையின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. சோழர்களுடன் நடந்த சண்டையில் தனது படை தளபதி லங்காபுரன் மற்றும் இலங்கை படை தோல்வி அடைந்ததை அறிந்த இலங்கையின் சிங்கள அரசன் பராக்கரமபாகு மிகவும் வேதனையும் கவலையும் அடைந்தான். மீண்டும் தமிழகத்தை கைப்பற்ற பராக்கரமபாகு திட்டம் தீட்டினான். ஆனால் இந்த தடவை நேரடியாக முதலில் சோழ நாட்டை தாக்கி கைப்பற்ற வேண்டும் என பராக்கரமபாகு முடிவு செய்தான். இலங்கை சிங்கள அரசன் பராக்கரமபாகுவின் உறவினரான ஸ்ரீ வல்லபவ இலங்கை நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் பராக்கரமபாகு சோழ நாட்டை தாக்க திட்டமிட்டிருப்பதை சோழ அரசிடம் தெரிவிக்கிறான். பராக்கரமபாகு திட்டத்தை அறிந்த சோழ மன்னர் ராஜாதிராஜ சோழன் பெரும்பலம் கொண்ட ஒரு சிறிய கடற்படையை படைத்தளபதி பல்லவராயன் தலைமையில் இலங்கையை நோக்கி அனுப்பினார். பல்லவராயன் தலைமையில் சோழர்களின் படைகள் கடலில் அமைதியாக பயணம் செய்து இலங்கை சிங்கள அரசு மீது திடீர் தாக்குதலை நடத்தி இலங்கை படை சோழ நாட்டை தாக்க செய்த ஏற்பாடுகளை எல்லாம் அளித்தது. அதன் பிறகு சோழர்களின் படைகள் பொலனருவா சிங்கள அரசின் பகுதிகளுக்கு சென்று தாக்குதல்களை நடத்தியது. சோழ படை தளபதி பல்லவராயன் கைப்பற்றிய இடங்களில் படை வீரர்களின் முகாம்களை அமைத்தான். சோழர்களின் படைகள் பொலனருவா அரசை பராக்கரமபாகுவிடமிருந்து அவனது உறவினரான ஸ்ரீ வல்லபாவுக்கு கிடைக்க ஆதரவு அளித்தது. தோற்கும் நிலையில் இருந்தாலும் இலங்கை அரசன் பராக்கரமபாகு மனம் தளரவில்லை. பராக்கரமபாகு பாண்டிய அரசனான குலசேகர பாண்டியனுக்கு பொலனருவா சிங்கள அரசுக்கும் பாண்டிய நாட்டு அரசுக்கும் இருந்த மிகவும் வரலாற்று மிக்க நெருக்கமான உறவை பற்றி நினைவு கூறும்படி தகவல் அனுப்பி கூறினான். மேலும் பராக்கரமபாகு ஒரு பெரிய தொகையை லஞ்சமாக பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனுக்கு அனுப்பி சோழ அரசின் கீழ் இயங்காமல் பாண்டிய அரசை சுதந்திரமாக ஆட்சி செய்யும்படி கூறினான். இதனால் இலங்கை சிங்கள அரசன் பராக்கரமபாகுவிற்கும் பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டியனுக்கும் புதிய உறவும் சோழர்களை எதிர்க்க புதிய கூட்டணியும் உருவானது. 1174 ஆண்டில் இலங்கை அரசன் பராக்கரமபாகுவின் பேச்சை கேட்டு பாண்டிய மன்னனான குலசேகர பாண்டியன் சோழ நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினான். முன்பு இலங்கை படையை தோற்கடித்து அப்போதைய பாண்டிய மன்னரான வீரபாண்டியனை ஓட செய்து பாண்டிய நாட்டை குலசேகர பாண்டியனுக்கு கொடுத்ததே சோழ அரசுதான். ஆனால் இன்று இலங்கை சிங்கள மன்னனின் பேச்சை கேட்டு குலசேகர பாண்டியன் சோழ நாட்டின் மீதே படையெடுத்ததை அறிந்த சோழ அரசன் ராஜாதிராஜன் வேதனையும் கோபமும் அடைந்தான். குலசேகர பாண்டியனின் படைகள் சோழ எல்லைக்குள் வெற்றிகரமாக நுழைந்து சில பகுதிகளை கைப்பற்ற தொடங்கியது. ஆனால் சோழ நாட்டு மக்களின் போராட்டத்தாலும் சோழ படைகள் வந்ததாலும் குலசேகர பாண்டியனின் படைகள் பின்வாங்கி மதுரைக்கு சென்றது. சோழர்களின் படைகள் குலசேகர பாண்டியன் படையை மதுரை வரை பின்தொடர்ந்து சென்று அவனை தோற்கடித்தனர். சோழ படையிடம் தோல்வி அடைந்த குலசேகர பாண்டியன் தலைமறைவாகி ஒளிந்து கொண்டான். பிறகு மதுரையை பிடித்த சோழர்கள் முன்பு தாங்கள் போர் செய்த வீரபாண்டியனை பாண்டிய நாட்டு அரசனாக ஆக்கினர். 1177ஆம் ஆண்டில் சோழர்களின் பாதுகாப்பின் கீழ் வீரபாண்டியன் பாண்டிய மன்னராக மதுரையை ஆட்சி செய்தாலும் குலசேகர பாண்டியன் மீண்டும் பாண்டிய ஆட்சியை பிடிக்க வீரபாண்டியன் மீது போராட்டங்களை நடத்தினான். பிறகு சோழ அரசன் தன் படைகளை இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டான். சோழர்கள் கீழ் பாண்டிய நாடு இருந்தாலும் பாண்டிய நாட்டில் சில பகுதிகளில் இருந்த இலங்கை படையின் மீது சோழர்கள் சண்டை போட்டு கொண்டுதான் இருந்தார்கள். இலங்கையில் பராக்கரமபாகு ஒரு வழியாக ஸ்ரீ வல்லபாவுடனான உள்நாட்டு போராட்டத்தை முடித்தான். பிறகு திடீரென சில காலமாக சோழ பாண்டிய மற்றும் சிங்கள படைகளுக்கு இடையே சண்டைகள் நடக்காமல் சமாதானமான சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் 1178ஆம் ஆண்டில் பாண்டிய மன்னரான வீரபாண்டியன் முன்பு உதவி செய்த சோழ படையின் மீதே மீண்டும் தாக்குதலை நடத்தினான். அந்த நேரத்தில் சோழ அரசனாக ராஜாதிராஜனுக்கு பிறகு 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு வருகிறான். பாண்டிய நாட்டில் வீரபாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் உள்நாட்டு போர் முடிவு பெறாத நிலையில் வீரபாண்டியன் சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தது புதிதாக ஆட்சிக்கு வந்த 3ஆம் குலோத்துங்க சோழனின் கவனத்தை ஈர்த்தது. மதுரையை வீரபாண்டியனிடமிருந்து மீட்க நினைத்த குலசேகர பாண்டியன் இறந்து போகிறான். குலசேகர பாண்டியன் இறந்தவுடன் அவனது மகனான விக்ரமபாண்டியன் போராட்டத்தை தொடர்கிறான். இலங்கை அரசன் பராக்கரமபாகு சோழர்களை எதிர்க்க வீரபாண்டியனுக்கு உதவுவதாக கூட்டணி வைக்கிறான். மதுரையை மீட்க நினைத்த விக்ரமபாண்டியன் இந்த தகவலை குலோத்துங்க சோழனிடம் தெரிவிக்கிறான். இலங்கை படை மற்றும் வீரபாண்டியனை எதிர்க்க சோழர்களின் உதவியை விக்ரமபாண்டியன் நாடினான். பிறகு குலோத்துங்க சோழன் தானே சோழ படையை தலைமை தாங்கி பாண்டிய நாட்டை கைப்பற்றுகிறான். இந்த சண்டையில் சோழர்களுடன் விக்ரமபாண்டியனும் வீரபாண்டியனுடன் இலங்கை சிங்கள படையும் கூட்டணி வைத்திருந்தது. இந்த சண்டையில் பாண்டிய மன்னரான வீரபாண்டியன் படையை முழுமையாக சோழர்கள் தோற்கடித்தனர். இதனால் வீரபாண்டியன் சேர நாட்டின் வேநாட்டுக்கு தப்பி ஓடினான். மேலும் இலங்கை படைகள் முழுமையாக பாண்டிய நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு வெறும் ராமேஸ்வரத்தில் மட்டும் இருந்தது. சோழர்களின் இந்த வெற்றியால் விக்ரமபாண்டியன் புதிய பாண்டிய மன்னராக முடிசூட்டப்பட்டான். சேரர்களின் வேநாடு சோழர்களின் கீழ் இருந்தாலும் பாண்டிய நாட்டின் உடனான உறவால் வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்தது. பாண்டிய நாட்டில் விக்ரமபாண்டியனை முடிசூட்டிய பிறகு 1182ஆம் ஆண்டில் குலோத்துங்க சோழன் சோழ நாட்டிற்கு சென்றான். இலங்கை சிங்கள அரசனான பராக்கரமபாகு தென்னிந்தியா மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து தன் படையை மீட்டுக்கொண்டு பாண்டிய நாடு மற்றும் சோழ நாட்டை பிடிக்கும் எண்ணத்தை கைவிட்டான். வீரபாண்டியன் இலங்கை அரசனான பராக்கரமபாகுவின் கூட்டணியை இழந்தாலும் சேர நாட்டின் வேநாடு அரசின் புதிய கூட்டணி வீரபாண்டியனுக்கு கிடைத்தது. 1189ஆம் ஆண்டில் மதுரையை கைப்பற்ற வீரபாண்டியன் வேநாட்டு படையுடன் மதுரைக்கு வந்தான். குலோத்துங்க சோழன் உடனடியாக தனது படையுடன் பாண்டிய நாட்டிற்கு சென்று வீரபாண்டியன் மற்றும் வேநாட்டு படையை தோற்கடித்தான். இந்த சண்டை பாண்டிய நாட்டின் நெட்டூர் என்ற பகுதியில் நடந்தது. சண்டையில் தோற்ற வீரபாண்டியன் மீண்டும் வேநாட்டிற்கு தப்பி ஓடினான். ஆனால் வீரபாண்டியனின் மனைவியும் உறவினரும் மதுரையில் சோழர்களின் படையால் பிடிக்கப்பட்டனர். மதுரையில் இருந்த குலோத்துங்க சோழன் வேநாட்டிற்கு ஓடிய வீரபாண்டியனும் வேநாட்டு அரசனும் தன்னிடம் சரணடையும்படி ஆணையிட்டான். சோழர்களை எதிர்க்க முடியாது என்று தெரிந்த சேரர்களின் வேநாட்டு அரசு வீரபாண்டியனை சரணடையும்படி வலியுறுத்தியது. பிறகு வேநாட்டு அரசனும் வீரபாண்டியனும் சோழராஜாவான குலோத்துங்க சோழனின் முன் மதுரையில் பொது மண்டபத்தில் மக்களின் முன்னிலையில் சரணடைந்தனர். மக்களின் மத்தியில் பொது மண்டபத்தில் குலோத்துங்க சோழன் தன் காலை வீரபாண்டியனின் கிரீடத்தின் மீது வைத்து வீரபாண்டியனுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் பாண்டிய நாட்டின் உள்நாட்டு போர் 1189ஆம் ஆண்டில் முடிவுக்கு வருகிறது. சோழ மன்னரான குலோத்துங்க சோழனின் கீழ் பாண்டிய நாட்டை விக்ரமபாண்டியன் ஆட்சி செய்து வந்தான். குலோத்துங்க சோழனின் கீழ் சோழ அரசு பாண்டிய நாடு மற்றும் வேநாடு போன்ற பகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஒரு பலம் கொண்ட அரசாக மாறியது. இந்த வீடியோ பாண்டிய நாட்டில் சகோதர சண்டையால் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.